திமுகவிற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? போகிற எல்லா இடங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லி அதிமுகவையும் பாஜகவையும் வம்பிழுப்பதற்காக ஒரு செங்கலை தூக்கி காட்டி கொண்டிருக்கிறார். என்னமோ இவர்களெல்லாம் உலக யோக்கியர்கள் போல செய்த திட்டங்களை எல்லாம் செய்துவிட்டு முடித்து விட்டார்கள் போல யோக்கியர்கள் போல செங்கலை தூக்கி காட்டி கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், அதிமுக செய்தது அயோக்கியத்தனம். ஒரு செங்கலைத்தான் நட்டு வைத்தார்கள், அந்த செங்கலையும் நீங்கள் திருடி கொண்டு வந்து விட்டீர்கள். அதிமுக எப்படி அயோக்கியத்தனமான கட்சியோ அது போலவே நான் சொல்கிறேன் மதிப்பிற்குரியவர்களே, 2006 தேர்தலிலே நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு 5 லட்சம் குடும்பங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எப்படி செங்கலை தூக்கி வந்து ஏம் சென்றீர்களோ நான் மண்ணை தூக்கி வந்திருக்கிறேன். இந்த மண் மதிப்பிற்குரியவர்களே 2 ஏக்கர் 2 ஏக்கர். நீ எப்படி செங்கலை காட்டினியோ நான் மண்ணை காட்டுறேன். எப்படி அதிமுக ஏமாத்திருச்சோ அதுபோல உங்க தாத்தா கருணாநிதியும் ஏமாற்றினார். இந்த தேர்தலில் போட்டி மதிப்பிற்குரியவர்களே திமுகவிற்கும் நாம் தமிழருக்கும் மட்டும்தான். இந்த சண்டை திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் நடக்கிற சண்டை. நீங்கள் புலிகளை பார்த்ததுண்டா? அதன் கண்களை பார்த்ததுண்டா? புலிகளை நேரிலே பார்க்கிற அந்த பரவசத்தை நீங்கள் உணர்ந்ததுண்டா? அதன் கண்கள் மினுக்கும், அதன் கண்கள் மிக கூர்மையானது. எத்தகைய இருட்டிலும் தன்னுடைய எதிரியை ஒரு புலி கண்டுபிடித்துவிடும். நமக்கு பக்கத்திலே இருந்து தெரியாத பகைவர்களை கூட புலி எவ்வளவு தூரத்திலே இருக்கும் போதும் கண்டுபிடித்துவிடும். புலிக்கு பயப்பட தெரியாது, அஞ்ச தெரியாது. தன்னுடைய எதிரி இப்படிப்பட்டவனா என்று மதிப்பிற்குரியவர்களே பயப்பட தெரியாது. புலிக்கு சிலிர்த்து எழ மட்டுமே தெரியும், புலிக்கு சண்டை போட மட்டுமே தெரியும், புலிக்கு உறவு மட்டுமே தெரியும். அந்த புலி போல சீமானும் அவன் தம்பிகளும் தமிழ்நாட்டிலே நிற்கிறவரை ஒரு பயம் உள்ள வர முடியாது, ஒரு பயம் வர முடியாது. பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துவிடும், உள்ளே வந்துவிடும் என்று போய் சொல்லி வாக்கு வாங்கிய பெருமக்களே, தமிழ்நாட்டிற்கு வெளியிலே அனாதை போல இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரனை தமிழ்நாட்டிற்குள் அழைத்து வந்தது யார்?